ஏற்பட்டு சொன்னாங்களே
பார்த்து ஓடு செல்கிறது என்று அந்த புகை எந்த அளவும் எட்டாத அளவுக்கு செல்கிறது. அதனால்தான் நமது என்ன செய்கிறோம், இடத்தையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது, காற்றை தூய்மைப்படுத்துகிறது, மனதை தூய்மைப்படுத்துகிறது, நாம் இருக்கிற இடத்தை தூய்மைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட வழிபாடு நம்முடைய இடத்தை தூய்மைப்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தும் கையிலே நடத்த இருக்கிற நம்முடைய சகோதரி ராஜாமியம்மா நம்முடைய கும்பிடத்திலே எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள், சிறந்த பயிற்சியாளர். முன்னேறி வைக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய மாவட்ட தலைவராக விளங்கி இந்த ஒரு அரிய செயல்பாடுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பரிகாரமுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய நன்றிகளையும் எடுத்துக்கொள்வேன். இவ்வளவு அன்னைகளை கூட்டி இருப்பதற்கு நான் நன்றி தெரிவித்துக்கொள்ளும். சிறப்பு விருந்தினராக திருமதி சிதம்பர வைப்பையாளர்கள் வந்து முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்காரர்கள் அவர்களுக்கு என்றென்றும் வாழ்த்தும் நன்றியும் குறையாக இருக்கும். பொதுமக்கள் காவலர்கள் இந்து முன்னணி மாவட்டங்களுக்கு சிற்றம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றேன், என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றேன், ஏகம்பத்துறை எந்தாய் போற்றேன், பாகம் தென்னுரு ஆனாய் போற்றேன், தாவாய் கனகத்திரளை போற்றேன், கைலை மலையானே போற்றி போற்றி. பொழித்த புகழையர் கடல் போற்றி
திருவாதவுரார் திருத்தாள் போற்றி இந்த இனிய மாலை வேளையில் புத்து விளங்கும் போது இந்த பூஜைக்காக கூடியிருக்கும் அன்னையர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த திருவிளக்கு பூஜையினை தமிழ் முறைப்படி நடத்துவதற்காக அடியேனுக்கு வாய்ப்பு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இப்ப நாம எதுக்காக இந்த விளக்கு பூஜை செய்யறோம்? அம்மா எல்லாம் ஐயா சொன்னாங்க, அம்மா இப்ப அருளாசி சொன்னாங்க, இன்னும் தெரிஞ்சுக்க நீங்க வேண்டியது இல்லை. ஆனாலும் பெண்களாகிய நீங்கள் நாமெல்லாம் எதுக்காக கூடி இருக்கிறோம், இந்த பூஜை எதுக்காக நடத்தப்படுகிறது, தயவு செய்து கேட்போம். பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நியாயம் பேச வேண்டாம். உங்க மனசு ஒருநிலைப்படுத்தி இந்த பூஜையை நீங்க செய்தாலும் செயல்பட வேண்டிய காலம் வந்தது. அதற்காகத்தான் இந்த விளக்கு பூஜை எல்லாம் சாதாரண இது கிடையாது. எப்படி ஒரு எல்லாம் வச்சு நாம ஒரு கோயில்ல வேள்வி செய்யறோமோ, தாய்மார்கள் செய்யும் இந்த விளக்கு பூஜை ஒரு வேள்வியே, திடமான வேள்வி. நீங்க அத்தனை மந்திரம் சொல்லி செய்யறது ஒண்ணே, இந்த வேள்வி ஒண்ணு. இந்த வேள்வி செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு சத்தியவான் சாவித்திரி கதைய சொல்றேன் கேளுங்க. சத்தியவான் ஒரு சிற்றரசர், சின்ன சாவித்திரி பெரிய ஒரு அரசரின் மகள். அந்த அம்மா சத்தியவான் மேல ஆசைப்பட்டா வீட்டுல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். சின்ன அவன் சின்ன ஒரு வியாபாரி கூட இல்லை, அவனுக்கு ரொம்ப ஏழ்மையானவன், உனக்கு வசதி பத்தாதுன்னு சொல்றாங்க. ஆனா கல்யாணம் பண்ணா சத்தியவானத்தான் கல்யாணம் பண்ணுவேன். அந்த அம்மா ஒத்த காலு நிக்கிறாங்க. ஆனா இந்த இது என்ன பண்றாங்க, அந்த நாரத முனிவர் வர்றாரு, அம்மா சாவித்திரி சத்தியவானுக்கு ஆயுள் குறைவு, நீங்க திருமணம் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா சாவித்திரி கேட்கல, ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோடு தான் நான் வாழ்வேன்னு உறுதியா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ணும்போது அந்த காலமும் வந்தது, சாவித்திரியின் உயிரை யம தர்மராஜா எடுத்து போகும் காலம் வந்தது, எடுத்து கொண்டு செல்லுகிறார். சாவித்திரி பின்னாலேயே போறாங்க, அடுத்துட்டு கெஞ்சரா, வேண்டா இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகுது, கூடிய வல்லமை கிடைத்தது. போயிட்டே இருக்கிறாங்க, காடு மலை மேடு எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாலேயே யம தர்ம இந்த சாவித்திரி பறந்து போயிட்டே இருக்கா. யம தர்மராஜா சிவாய போற்றிவோம் நமச்சிவாய, சத்தமே காணும், என் சத்தம் தான் அதிகமா இருக்கு. நிறைய கூட்டம் இருக்குது ஆனா சத்தத்தை காணும். ஏன்னா சத்தமா கண்ணு மூடி சொல்லுங்க, போற்றிவோம் நமச்சிவாய சிவா. பலரும் காண்பதே